அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் ஏழு தகவல் செயலாக்கம் நில வரைபடத்தில் வண்ணமிடல் தலைப்புக்கான பாடக்கருத்துக்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. நில வரைபடம் அப்படின்னா மேப். மேப்பில் எப்படி கலர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். எல்லா மேப்லேயும் ஒரே விதமான ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆறுகள், கடல், பெருங்கடல், இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கை ப்ளூ கலர் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு நாட்டின் இயற்கை அமைப்பை பற்றி சொல்லும்போது வளம் மிக்க ஏரியாவை காட்டும்போது க்ரீன் கலர்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப ட்ரையாக இந்த மாதிரி பாலைவனம் அதை காட்டும்போது ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இமயமலை போன்ற ஹிமாலயாஸை காட்டும்போது ஒயிட் கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கணிதத்தில் நில வரைபடத்தை வண்ணமிடல் என்பது பல்வேறு வகையான நில வரைபடங்களின் அடிப்படை கூறுகளை வகைப்படுத்தி அடுத்தடுத்த இரு பரப்புகள் ஒரே வண்ணத்தில் நிரப்பப்படாமல் மிக குறைந்த வண்ணங்களை பயன்படுத்தி வண்ணமிடுவதாகும். ஆனால் இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு படம் கொடுத்துருவாங்க, அதில் குறிப்பிட்ட பரப்புகள் இருக்கும், அடுத்தடுத்த இரு பரப்புகளுக்கும் ஒரே கலர் கொடுக்காமல் இருக்கணும். எக்ஸாம்பிள், இந்த படம் எடுத்துக்கிட்டோம்னா இதில் 9 பரப்புகள் இருக்குது பாருங்கள். அடுத்தடுத்த 2 பரப்புகளுக்கு ஒரே கலர்ஸ் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா 2 ஒரே பரப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் முனைகள் மட்டும் எட்ஜஸ் டச் ஆகிக்கலாம். இது க்ரீன் கலர், இது க்ரீன் கலர்னால் அதனோட கார்னர்ஸ் மட்டும் டச் ஆகிக்கலாம். இதுலேயும் 2 வகைகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு அதிகபட்ச எண்ணிக்கையிலான வண்ணங்கள் எவ்வளவு பயன்படுத்தலாம், குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான வண்ணங்களை பயன்படுத்தி எப்படி வண்ணமிடுறது அப்படிங்கிறத பற்றி 2 வகைகளை பார்க்க போகிறோம். அதிகபட்ச எண்ணிக்கைனா எத்தனை பரப்புகள் இருக்கோ அத்தனை கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதில் 9 பரப்புகள் இருக்குது, 9 கலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதிகபட்சமாக எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவும் நம்ம யூஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், இந்த படத்துக்கு நம்ம கலர்ஸ் பண்ணிட்டோம். 9 பரப்புகள் இருந்தது, ஒவ்வொரு பரப்புக்கும் தனித்தனி வண்ணம் அப்படின்னு மொத்தமாக 9 வண்ணங்கள் நாம் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது இந்த படத்துக்கு அதிகபட்சமாக எத்தனை கலர்ஸை யூஸ் பண்ணி கலர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதற்கு எத்தனை பரப்பு இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த வட்டப்பாதை, 1, 7 இந்த வட்டம், 1, 8 மொத்தமாக 8 வண்ணங்கள் பயன்படுத்த முடியும். இந்த படத்திற்கு வண்ணமிட அதிகபட்சமாக 8 வண்ணங்களை பயன்படுத்தியிருக்கோம். ஒரு படத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான வண்ணங்கள் பயன்படுத்துவது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஆனால் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான வண்ணங்களை பயன்படுத்தி வண்ணமிடல் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடினம். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிஷன் என்னென்னா, அடுத்தடுத்து 2 பரப்புகளுக்கும் ஒரே கலர்ஸ் கொடுக்கக்கூடாது, ஆனால் முனைகள் மட்டும் டச் ஆகிக்கலாம். முதல் கட்டத்துக்கு பிங்க் கலரை பயன்படுத்தியிருக்கேன். அதே கலரை இந்த இடத்துலையும் இந்த பரப்புக்கும் பயன்படுத்தவே முடியாது, ஆனால் இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அடுத்தடுத்த பரப்புக்கு தான் ஒரே கலர் வரக்கூடியதே தவிர அந்த பரப்புகளின் முனைகள் டச் ஆகிக்கலாம். அதே போல் பாருங்கள், எங்கெங்கே பயன்படுத்தலாம், பிங்க் கலர் இங்கேயும் பயன்படுத்தலாம், இங்கே பயன்படுத்தலாம், அடுத்தது இங்கே பயன்படுத்தலாம். இந்த படத்தில் மொத்தம் 9 பரப்புகள், அதில் 5 பரப்புகளுக்கு ஒரே வண்ணத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். மீதி உள்ள 4 பரப்புகளுக்கும் மற்றொரு வண்ணத்தை பயன்படுத்தினால் போதும். அவ்வளோதான், இந்த படம் முழுமைக்கும் நம்ம கலர்ஸ் பண்ணிட்டோம். இதில் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் எத்தனை வண்ணங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம்னா 2 வண்ணங்கள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம். பாருங்கள், 9 பரப்புகளும் தனித்தனியாக தெரியணும். ஆகவே இந்த படத்தை குறைந்தபட்சமாக 2 வண்ணங்கள் பயன்படுத்தி மட்டும் வண்ணமிட முடியும். அடுத்து இந்த படத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல் பரப்பில் க்ரீன் பயன்படுத்தியிருக்கோம், அப்படின்னா இந்த வளையம் இதுலேயும் க்ரீன் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி பக்கத்து பக்கத்தில் இருக்கிற அடுத்தடுத்த பரப்புகள்லையும் க்ரீன் பயன்படுத்த முடியாது. பாருங்கள், 1 விட்டு 1 பயன்படுத்த முடியும். அடுத்தது இந்த வட்ட வளையத்துக்குள்ளே பயன்படுத்த முடியாது, ஆனால் அதற்கும் உள்ளே இருக்கிற இந்த வட்டப்பகுதியில் பயன்படுத்த முடியும். அடுத்தது இந்த 1 விட்டு பரப்புகளுக்கு மற்றொரு வண்ணத்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த வட்ட வளையத்துக்குள்ளே க்ரீனும் பயன்படுத்த முடியாது, எல்லோவும் பயன்படுத்த முடியாது, ஏன்னா அடுத்தடுத்த பரப்பாக போயிடும். ஸோ மற்றொரு வண்ணத்தை தான் நம்ம பயன்படுத்தணும்.
அவ்வளோதான், ஃபுல்லாக கலர் பண்ணிட்டோம். குறைந்தபட்ச எண்ணிக்கையில் எத்தனை வண்ணங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம்னா மொத்தமாக 3 வண்ணங்கள் பயன்படுத்தியிருக்கோம். 3 வண்ணத்துக்கும் கம்மியாக கண்டிப்பாக கலர்ஸ் பண்ண முடியாது. நமக்கு கேள்வியில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான வண்ணங்களை பயன்படுத்தி வண்ணமிடுக அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. குறைந்தபட்ச எண்ணிக்கையில் எத்தனை வண்ணங்களை பயன்படுத்தி வண்ணமிட முடியும் அப்படின்னு தான் கேள்வியில் இருக்கும். அவ்வளோதான் வண்ணமிடல் டாப்பிக்கில் இவ்வளோதான் கான்செப்ட். எடுத்துக்காட்டு 7.6 கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் இந்த பாடக்கருத்துக்களில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.